வாணியம்பாடி நகராட்சி அலுவலகம் மற்றும் பொது இடத்தில் திமுக பிரமுகர் குடிபோதையில் ரகளையில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அம்பூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீதர். திமுக மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளரான இவர் வாணியம்பாடி நகராட்சி அலுவலகத்திற்கு நேற்று குடிபோதையில் சென்றார். அப்போது ஆணையாளர் ஸ்டாலின் பாபு தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் கூட்டு அரங்குக்குள் நுழைந்த அவர் ஆணையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் அங்கிருந்து வெளியேறியவர் நகராட்சி அலுவலகம் அருகே உள்ள தேநீர் கடையில் இருந்த திமுக பிரமுகர் அண்ணாமலை, அலெக்ஸ் ஆகியோரை ஆபாச வார்த்தைகளால் திட்டியதுடன் வாணியம்பாடியில் 15 மேற்பட்ட கொலைகள் நடக்கும் என்று மிரட்டல் விடுத்தார். இதனால் ஆத்திரமடைந்த 200 மேற்பட்டோர் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனா்.